தமிழக முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வித்துறையினுடைய வளர்ச்சிக்காக எடுத்திருக்கிற நடவடிக்கைகளின் மூலமாக இந்த ஆண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேருகிற மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் 246,295 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அரசு கலைக்கல்லூரிகள் மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருக்கிற இடங்கள் 107,299. அதில் இதுவரை நிரப்பப்பட்டிருக்கிற இடங்கள் 80,084. இதுவரையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் 27,215 இருக்கிறது. ஆகவே விண்ணப்பித்திருக்கிற மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிற காரணத்தினால் கல்லூரிகளிலே இன்னும் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இந்த அட்மிஷன் டேட்டை கூட நாங்கள் 30ஆம் தேதி வரை முதலிலேயே அறிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு அறிவுரை சொல்லி இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னதன் விளைவாக இப்பொழுது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 20% அளவிற்கு அவர்கள் இடத்தை அதிகரித்து கொள்ளலாம். அதேபோல் உதவி பெறும் கல்லூரிகளில் எய்டட் காலேஜஸ் அதில் 15% அவருடைய எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ளலாம். செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரிகளில் அவர்கள் 10% அதிகரித்து கொள்ளலாம். அது இப்பொழுது இருக்கிற எண்ணிக்கையில் இந்த எண்ணிக்கையை அவர் அதிகரித்து கொள்ளலாம் என்று இன்று கல்லூரி கல்வி இயக்குனர் மூலமாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அட்மிஷன்ஸ்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டிருக்கிற இதுவரை சேர்ந்திருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை நான் முதல்ல சொன்ன மாதிரி நேற்றை வரல, நான் இன்னைக்கு வரல, இன்னைக்கு சேர்ந்தது வரல, நான் சொன்னது 80,000. நேற்று வரை சேர்ந்திருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 77,984. இது 77,984 பேர் இப்போ அட்மிட்டட் அந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில். அவ்வாறு சேர்க்கப்பட்டிருக்கிற மாணவர்களில் ஓசி ஓப்பன் காம்படிஷன் அதில் 22,196 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஓப்பன் காம்படிஷனில் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸில் 17,985. மொத்தம் ஓசியில் இருக்கிறது 33,253 இடங்கள். அதில் சேர்ந்திருப்பது 22,000 இடங்கள் சேர்ந்திருக்கிறார்கள். ஆக கிட்டத்தட்ட 67% அவர்கள் சேர்ந்து விட்டார்கள். மீதி இருக்கிற இடங்களுக்கு அதற்காகத்தான் தேதியை நாங்கள் நீட்டித்து வைத்திருக்கிறோம். 30ஆம் தேதி வரல அவர்கள் வந்து சேரலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல் பிசியில் 28,434 இடங்கள் அவர்களுக்கு அலாட்டட். அதில் 17,985 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். அதில் மாதிரி பிசி முஸ்லீம்ஸ் அதுக்கு அவர்களுக்கு இருக்கிற இடம் 3,755. அதில் 1,856 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். எம்பிசி 21,460 இடங்கள். அதில் 18,647 பேர் 87% சேர்ந்திருக்கிறார்கள். எஸ்சி அது 16,095. அதில் 14,406 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். 90% சேர்ந்திருக்கிறார்கள். எஸ்சிஏ அதில் 3,219 இடங்கள் இருக்கின்றன. அதில் 2,089 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 65% சேர்ந்திருக்கிறார்கள். எஸ்டி பிரிவில் அதில் 1,073 இடங்கள் இருக்கின்றன. அதில் 806 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அதிலையும் 75% சேர்ந்திருக்கிறார்கள். ஆக ஒட்டு மொத்தத்தில் இருக்கிற 107,299 இடங்களில் 77,984 பேர் இதுவரை சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஓசியில் சொன்ன பாருங்க, 33,000, 22,000. அந்த ஓசியிலே என்னான்னு சொன்னீங்கன்னா இப்போ பிசியில் அந்த இருக்கவங்கெல்லாம் கூட அது கன்வெர்ட் ஆகிடுவாங்க. ஓசியில் மீதி இருக்கிற இடங்களுக்கு இங்கேருந்து கொண்டாடுவாங்க. அதான் சமூக நீதியின் அடிப்படையில் இந்த அட்மிஷன்ஸ்லாம் நடைபெற்றிருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த 30ஆம் தேதி வரல நீட்டிச்சிருக்கிறோம் நாங்கள். இதில் இந்த ஓசியில் அட்மிட்டான
இப்போ 67% தான் அட்மிட் ஆகிருக்குன்னா 33% அட்மிட் ஆன பிறகு அதில் பிசியில் இருக்கவங்களும் வருவாங்க, எம்பிசியில் இருக்கவங்களும் வருவாங்க, எஸ்சியில் இருக்கவங்களும் வருவாங்க, ஓசிக்கு அதெல்லாம் வருவாங்க. அது வந்த பிறகு தான் இன்னும் எவ்வளோ காலி இடங்கள்ங்கிறது ஒவ்வொரு பிரிவிலையும் தெளிவாக தெரிய வரும். அதில் இதுவரையில் இந்த நான் சொன்ன இல்லையா ஓசியில் அவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்னு, அதில் சேர்ந்திருப்பவர்களில் கிட்டத்தட்ட அந்த அதர் கம்யூனிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவர்கள் மொத்தம் சேர்ந்திருப்பவருடைய எண்ணிக்கை 273 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் ஓசியில் ஓப்பன் காம்படிஷனில் சேர்ந்திருப்பவருடைய எண்ணிக்கை 273, பிசியில் 5676 பிசி கம்யூனிட்டியில் சேர்ந்துருக்கிறவங்க. பிசி முஸ்லீம்ஸ் அதில் சேர்ந்திருப்பவருடைய எண்ணிக்கை 662. அதே மாதிரி எம்பிசியில் சேர்ந்திருக்கிற மாணவருடைய எண்ணிக்கை 8068. அதில் தான் நிறையா அதிகமாக சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சியில் சேர்ந்திருக்கிற மாணவருடைய எண்ணிக்கை 5889 பேர் சேர்ந்திருக்காங்க. எஸ்சிஏ அதில் சேர்ந்திருப்பவங்க 942 பேர் சேர்ந்திருக்காங்க. எஸ்டியில் 493 பேர் சேர்ந்திருக்காங்க. ஆக மொத்தம் அந்த ஓசி காம்படிஷனில் மட்டும் 22,33 பேர் இதுவரையில் சேர்ந்திருக்காங்க. மீதி இருக்கிற இடங்கள்லாம் இப்போ பிசிலையும் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அதுலேயே கன்வெர்ட் ஆகி வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புதுசாக சேர்றது இருக்காது. இந்த பிசியில் சேர்ந்தவங்க ஓசிக்கு போயிடுவாங்க. அப்போ பிசியில் வேக்கன்சிஸ் வரும், எம்பிசிஸில் வேக்கன்சிஸ் வரும். அவைகளெல்லாம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி 30ஆம் தேதி வரை இதை நீட்டித்திருக்கிறோம். 30ஆம் தேதி இன்னையிலிருந்து அவர்கள் சேர்க்கப்படுவார்கள், அந்தந்த வேக்கன்சிஸ்லேயும் சேர்க்கப்படுவார்கள். குறிப்பாக இந்த சமூக நீதி அடிப்படையில் தான் இது சேர்க்கப்படும். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஜிஓவிலே முதல்லே இருக்குது. அதனாவது ஓசியில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஓசியில் வந்து மொத்தமாக இப்போ ஒரு கல்லூரியில் 100 இடம் இருக்குதுன்னு வச்சுங்க. 100 இடத்துல 31% 31 பேர் ஓசி. அந்த 31 ஓசியும் எல்லா கம்யூனிட்டிலேருந்தும் வருவாங்க, மார்க்படி தான் அதில் போடுவாங்க. அந்த மாதிரி மார்க்படி 31 பேர்ஸுக்கு அனுப்பிச்சு அதில் ஒரு 10-15% வரலன்னு வச்சுங்க, அப்படின்னாக்கா அடுத்த எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கவங்களையும் கூப்பிட்டு அந்த மெரிட்படி மார்க்கின் அடிப்படையில் தான் ஓசியில் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இது ஓசி. அடுத்து பிசி. பிசியில் அந்த மாதிரி அட்மிட் பண்ணும்போது அதில் வேக்கன்சிஸ் வருதுன்னு வச்சுங்க, அதில் வேக்கன்சிஸ் 100 சீட்டுன்னு சொன்னால் 30% பிசி, 30% 26.5% மற்றவங்களுக்கு 3.5% முஸ்லீம்ஸுக்கு, அந்த மாதிரி அது 30% பிசி கம்யூனிட்டி. இந்த பிசி கம்யூனிட்டிக்கு அதில் நாம் அட்மிட் பண்ணி அதில் வேக்கன்சிஸ் வருதுன்னு வச்சுங்க, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எம்பிசி எஸ்சி இதில் இருக்கவங்கள அதுக்கு கீழே இருக்கிற மற்ற எப்படி ஓசியில் இருந்தால் அதுக்கும் கீழே இருக்க எல்லாரையும் கூப்பிட்றோமோ அந்த மாதிரி பிசியில் வேக்கன்சிஸ் வந்தால் அதுக்கும் கீழே இருக்கிற எம்பிசி எஸ்சி எஸ்டி இவர்களையெல்லாம் அழைத்து அதில் இருக்கிற மெரிட் படி பார்க்கும், மெரிட்டு தான் முக்கியம், அதில் இருக்க மெரிட் படி அவர்கள் அந்த இடங்கள் நிரப்பப்படும். அதே மாதிரி அதுக்கடுத்து பிசி விட்டு எம்பிசி வந்ததுன்னா எம்பிசியில் அந்த மாதிரி இடங்கள் வர முடிகிற பொழுது அதுக்கும் கீழே இருக்கிற எஸ்சி எஸ்டி பிரிவினர் அழைக்கப்பட்டு அவங்களும் மெரிட்டினுடைய அடிப்படையில் எம்பிசி வேக்கன்சிஸில் நியமிக்கப்படுவார்கள். எஸ்சி எஸ்டியில் வேக்கன்சிஸ் வந்துன்னு வச்சிங்க, அதுக்கு பிறகு அதெல்லாம் அதுதான் வராண்டா அட்மிஷன் சொல்லுவோம் நாம், அதுலேயும் வேக்கன்சிஸ் வந்ததுன்னா அவைகள் நிறைவேற்றப்படும். இது இல்லாமல் 30ஆம் தேதி வரல இந்த அட்மிஷன்ஸ்லாம் இந்த சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் இதுதான் ஜிஓவில் இருக்குது. இந்த ஜிஓப்படி தான் இவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த அடிப்படையில் இது ஓசியில் இடம் இருந்தால் கீழே இருக்கிற கம்யூனிட்டி, பிசியில் இடம் இருந்தால் கீழே இருக்கிற கம்யூனிட்டி, எம்பிசியில் இடம் இருந்தால் கீழே இருக்கிற கம்யூனிட்டி. ஆக இந்த கீழே இருக்கிற எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து தான் அந்தந்த இதுக்கும் போகும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து அட்மிஷன்ஸ் அதுதான் ஜிஓ இருக்குது. அந்த மாதிரி தான் அட்மிஷன்ஸ் எல்லா கல்லூரிகளிலேயும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது தான் மிக முக்கியம். ஆகவே இந்த அடிப்படையில் அட்மிஷன்ஸ் பூரா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 30ஆம் தேதி வரல இந்த அட்மிஷன்ஸ் முடிஞ்சு அடுத்து 3ஆம் தேதி கல்லூரி திறக்குது. அதுக்கு அப்புறம் வராண்டா அட்மிஷன் அதுவும் நடைபெறும். இதுலேயும் வேக்கன்சிஸ் வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, வராண்டா அட்மிஷன் நடக்கும். 4ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, ஓசியில் வேக்கன்சிஸே வராது. ஏன்னா இந்த பிசியில் சேர்ந்துருக்கவங்களாம் அவங்க மார்க் அடிப்படையில் ஓசிக்கு போயிட்டாங்கன்னா வேக்கன்சி எதில் வரும்னா பிசியில் வரும். 4ஆம் தேதி பிசிக்கான பிசி மாணவர்களுக்கு அவர்கள் அழைக்கப்பட்டு அந்த காலி இடங்கள் நிரப்பப்படும்.
அதுக்கு அடுத்த நாள் எம்பிசியில் இருக்கிற காலி இடங்களுக்கு அடைக்கப்பட்டு அதிலேயும் நிரப்பப்படும். அதே மாதிரி எஸ்சிக்கு அடுத்த நாள் 6ஆம் தேதி அதையும் கூட்டு அழைக்கப்படும். 7ஆம் தேதி இந்த மூணுத்துலேயும் மறுபடியும் வேகன்சிஸ் இருந்ததுன்னா அனைத்து மாணவர்களும் அழைக்கப்பட்டு அதுலேயும் கம்யூனிட்டியின் அடிப்படையில் அந்த ரேங்கினுடைய அடிப்படையில் அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். இதுதான் இதுவரை பின்பற்றப்படுகிற முறை. அந்த முறையில்தான் இந்த ஆண்டும் பின்பற்றப்படுகிறது. ஆகவே நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், சேர வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று நான் முன்பே சொன்னதைப் போல அரசு கலைக்கல்லூரிகளில் 20% இடஒதுக்கீட்டையும் அதிகரித்திருக்கிறோம். சென்ற ஆண்டில் இருந்தது, இப்போ இந்த வருஷத்துக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம். அடுத்த ஆண்டு எப்படி வருதுன்றதை பொறுத்து அடுத்த ஆண்டு பார்த்துக்கலாம். அதான் இன்னைக்கு கூட போட்டிருக்காங்க, அது வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ண 4000 வரும். இன்றைக்கி கூட நம்ம இது கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவர்களுக்கான அறிவிப்பு ஓடுது. அவர்களுக்கு உடனடியாக நியமிப்பதற்கான அறிவிப்பு கிட்டத்தட்ட 3060 நியமிப்பதற்காக இருக்கிறது. இப்போ இருப்பவர்கள் அதில் இடம் இருந்ததுன்னா அதையும் நிரப்புவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் முதல்ல சொல்லிட்டேன் நான், அந்த மாதிரி எந்த கல்லூரியிலேருந்து எந்த கல்லூரிக்கு போனாலும் அவங்க சர்டிஃபிகேட்டு கேட்டாலும் அவங்க கட்டின ஃபீஸை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று நான் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இப்போ வேறு கல்லூரிக்கு சென்றாலும் அந்த அவர்களுக்கு இப்போ குறிப்பாக இப்போ வேறு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் விழுப்புரத்தில் சேர்ந்துருப்பார், ஒரு பிரசிடென்சியல் இடம் கிடச்சிருக்கோம், அங்கே போகிறாருன்னா விழுப்புரம் கல்லூரியிலேருந்து அவருக்கு டிசியும் அவருக்கு உடனே அந்த டிசியும் கொடுத்தோம்னோ அவர் கட்டின பணத்தையும் கூட்டம் கொடுத்து விட வேண்டும் என்று முதலிலேயே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவறான செய்தி, அது அப்ளை பண்ணியிருக்கிறது, அப்ளை பண்ணி அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அடிக்கடி அவர் பல தடவை பதில் சொல்லிட்டோம். மாநில கல்விக் கொள்கை உருவாக்குவதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழுவை நியமித்திருக்கிறார், அது 2 மாதத்தில் வரும். அது அவர் சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற கல்லூரிகள் இருக்குல்ல அதுக்கு அமுல்படுத்துறதுக்காக சொல்லுவார். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக அரசின் கீழே இருக்கிற கல்லூரிகளாக இருந்தாலும் பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் அது தமிழக முதலமைச்சர் நியமித்திருக்கிற தமிழ்நாடு கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தான் செயல்படும். அது அது வந்து கல்வித்துறை வந்து சுகாதாரத்துறை அமைச்சருக்கு போதுமா? ரைட், ஓகே, தேங்க்யூ. எதுப்பா வாங்கிக்கோ தம்பி அவங்ககிட்ட.